ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் பல பேர் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ரசிகர்களாக இருப்போம். விஜய் டிவியில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஷோ அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் சிங்கர் சீசன் 6. இந்த நிகழ்ச்சியில் யார் வந்து சூப்பராக பாட்டு பாடி ஃபைனலில் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க ஏஆர் ரகுமான் இசையில் பாடுறதுக்கான சான்ஸ் கிடைக்குமா? இந்த நிகழ்ச்சியில் யார் வந்து ஜட்ஜாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிளேபேக் சிங்கர் உன்னி கிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம், பென்னி தயாள், ஸ்வேதா மோகன் இவங்கலாம் வந்து ஜட்ஜாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை மாக்காப்பா அனந்த், பிரியங்கா இவங்க ரெண்டு பேரும் வந்து தொகுத்து வழங்குறாங்க. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சினிமாவோட நிறைய பிரபலங்கள், நடிகர்கள், இசையமைப்பாளர்கள் இவங்கெல்லாம் வந்து கலந்துப்பாங்க. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்து சிம்பு வந்து கலந்துக்கிட்டாங்க. சிம்புக்கு பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. சிம்பு நடித்த படங்களும் பல தடைகள்னால ரிலீஸ் ஆகிறது இல்லை. இந்நிலையில் சிம்பு வந்து இப்போ இசையமைப்பாளராக களமிறங்கியிருக்காங்க. சந்தானம் நடித்த சக்கப்போடு போடுராஜா இந்த படத்தில் சிம்பு வந்து இசையமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்புக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ரீசெண்டாக சிம்புவோட பர்த்டேக்கு காமன் டிபி வச்சு சிம்புவோட ரசிகர்கள் எல்லாம் சிம்புவோட பர்த்டேவை சூப்பராகவே செலிப்ரேஷன் பண்ணாங்க. சூப்பர் சிங்கர் சீசன் 6 இந்த அரங்கத்துக்குள்ளே சிம்பு என்ட்ரானோடனே அங்கிருந்த பார்வையாளர்கள், போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து கைத்தட்டி உற்சாகமாக சிம்புவை வரவேற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆர் எஸ்டிஆர் அப்படின்னு வந்து கோஷங்களும் எழுப்புறாங்க. இதனால நெகிழ்ந்து போன சிம்பு வந்து கண் கலங்கிட்டாங்க. இது குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பயுமே என்னை பற்றி தப்பாக பேசியே கேட்டுட்டேன், திடீர்னு வந்து என்னை புகழ்ந்து தள்ளினால என்னால் தாங்க முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரசிகர்களோட அன்பினால கண் கலங்கிட்டாங்க சிம்பு. இந்த விஷயம் வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பரவலாக பேசப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.